ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தி குட்டி சேனல். நான் உங்கள் வரலக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான ஸ்பைஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது டீ கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கும் வெறுமனாக சாப்பிட்றதுக்கும் சூப்பராகவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்களன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒன்று நான் ஒன்று வானாலியில் ஒன்று வச்சுக்கிட்டேன், அது நல்லா வந்து சூடேறட்டும். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் எது அளவு வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெயினுடைய அளவும் மசாலாவுடைய அளவும் வந்து மாற்றிக்கிங்க. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய், பொடியை நறுக்கி வச்சிருக்க 2 வெங்காயம், இது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க. நான் மொத்தமாக வந்து 1/2 கிலோ அளவுக்கு நான் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்க்கும் போது ரொம்ப வாசமாக இருக்கும், சாப்பிடும் போதும் நல்லா வந்து ஸ்பைசியாகவும் இருக்கும். மல்லித்தூள் இருந்தால் சேர்த்துக்குங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க. மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க. நான் 3 விசில் விட்டு உருளைக்கிழங்க இந்த மாதிரி வேக வச்சு நைஸாக வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கணும். இதையும் சேர்த்து இதோடு நம்ம கலரி விட்டுக்கலாம். இப்பயும் வந்து மீடியமான ஃப்ளேமில் தான் இருக்குது. ஹை ஃப்ளேமில் இருந்தால் டக்குன்னு வந்து கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொத்தமல்லி இலை இருந்தால் இது கூட சேர்த்துக்குங்க. இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மீடியமான ஃப்ளேமில் வச்சு 1-2 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க. மசாலா அப்போ தான் ஒன்று சேர்ந்து வரும். இப்போ வந்து 1 பவுல் ஒன்று வச்சுக்கிட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு நான் சேர்த்துக்கிட்டேன். அதே கப்பில் வந்து 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். இது வந்து 350 கிராம் இருக்கும் கடலை மாவு. 100 கிராம் வந்து அரிசி மாவு இருக்கும். 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது கோட்டிங்காக நம்ம செய்துட்டுருக்கோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்குங்க. இது எல்லாம் சேர்த்து ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. அப்போ தான் வந்து ஒரே ஈவனாக வந்து எல்லா இடத்துலையும் அந்த மசாலா வந்து நல்லா கலந்து வரும். இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் நான் சேர்த்துக்கிட்டேன், சூடான ஆயில். இந்த மாதிரி சேர்க்கும் போது மாவோட இந்த ஸ்டஃபிங் வந்து நல்லா வந்து ஒட்டி வரும். அதனால தான் நம்ம என்ன சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாம் வந்து சேர்த்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து கெட்டியான பதத்துக்கு ஃபஸ்ட்டு பெசரி விட்டுக்குங்க. ஒரே டைமில் வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, கட்டிகள் வந்துடும். அதனால் வந்து
இந்த மாதிரி பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசறி விட்டுக்குங்க. இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும், அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இல்லைன்னா உருளைக்கிழங்கு உருண்டைகள் வந்து இதோடு வந்து ஒட்டி வராது, தனியாக வந்து மெல்லிமாக ஸ்மெல்லிஸாக வந்து இருக்கும். கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காய் பொடியும் சேர்த்துக்கிட்டோம். வயிறு உபசம் இல்லாமல் வந்து அது இருக்கும், அதனால தான் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். நம்ம உருண்டைகளாக வந்து உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணும் அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டைகள் செய்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு உருண்டைகளாக சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு விட்டுக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சிங்களான்னா எண்ணெய் குடிச்சிடும். ஒவ்வொரு உருண்டைகளாக நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்குங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து திருப்பி விட்டுருங்க. எல்லா உருண்டைகளும் வந்து திருப்பி விட்டு நல்லா வந்து வேக விடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் வெந்து வரும். இது டக்குன்னு வந்து வெந்து வந்துடும். அவ்வளோதாங்க, வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது ஈவினிங் டைம்லேயோ இல்லை மழை டைம்லேயோ டீயோடு சேர்த்து இதை சாப்பிட்டீங்களான்னா ஒரு சூப்பரான காம்பினேஷன். எல்லா உருண்டைகளும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்சி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நான் போட்டு எடுத்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் பாருங்கள் சூப்பரான உருளைக்கிழங்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சந்தியாக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இது போல் பல வீடியோக்கள் பாரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.